அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற பகுதி முல்லை. கருப்பொருள்ல முல்லை அப்படிங்கிற பகுதியை பாக்குறோம். முல்லை அப்படிங்கும் பொழுது வெறும் காடு, நெருக்கமான காடு, காடு, காடு. இந்த காட்டுல கால்நடைகள்லாம் எங்க பார்த்தாலும் கால்நடைகள் மேஞ்சிட்டு இருக்கும். ஆடு, மாடு, இந்த மாதிரியான உயிரினங்கள் மேஞ்சிட்டு இருக்கும். அப்போ அங்க தெய்வம் யாரு? நமக்கு வந்து இங்க திருமால், இதோட தெய்வம் வந்து திருமால். திருமால் உங்களுக்கு நினைவுல வரும், அவர் ஒரு புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, இந்த ஆணிரைகள்லாம் மேய்ப்பாரு. அப்போ திருமால் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த முல்லை நிலம் நினைவுல வரும். சரி, அந்த மக்கள் பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மக்களோட பேர் என்ன? தோன்றல். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தோன்றல். ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர். இடையர், இடைச்சியர் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர். இவங்களுடைய உணவு என்ன? இவங்களுடைய முக்கிய உணவு என்ன? வரகு, சாமை. இப்பவும் நமக்கு தெரியும், வரகு, சாமை, இது ரெண்டுமே சிறுதானியங்கள், வரகும் சாமையும். தொழில், ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு. ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல், ஆணிரையா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், இதுகளை மேய்த்தல் தான் தொழில். இதுதான் முழு நேர தொழிலே, இவ்வளவுதான். நல்லா இருக்கும் இந்த தொழில்லாம் செய்யும்போது. அடுத்தது பறை. பறை வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏறுகோட் பறை. இதுல வந்து பறைங்கிறது நல்லாவே புரியும், ஏன்னா ஏறு அப்படிங்கிறது இந்த கால்நடைய குறிக்குது, காலமாடு அதைதான் குறிக்குது. ஏறு, ஏறு கோட்பறை அப்படிங்கும் பொழுது இது முல்லை நிலத்துக்கு உரியது அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி முல்லையாள், முல்லை இது இந்த யாழுங்கும் போது முல்லையாள், அதுவும் ஒரு இசைக்கருவி. ஆனா பண், பாட்டு, இந்த பாட்டுலாம் ஏன் வந்து முல்லை பண், குறிஞ்சி பண் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த நிலத்துக்கே உரிய பாட்டு ஏதாவது பாடுவாங்க. மாட்டை பத்தி பாடுவாங்க, அங்க உள்ள காட்டை பத்தி பாடுவாங்க, திருமலை வச்சு பாடுவாங்க. அதுதான், அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம முல்லை பண் அப்படி சொல்றோம். குறிஞ்சிக்குன்னா அதே மாதிரி கடவுள் முருகனை வச்சியும், அங்க உள்ள மயில்களை, மயில் வச்சியும், அந்த மலையை வச்சுதான் பாட்டு இருக்கும். அதனாலதான் வந்து அந்தந்த நிலத்துக்குரிய பாட்டு அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க. அடுத்தது நீர். காட்டு ஆறு, காட்டுல ஓடுற ஆறு, அதுதான் வந்து நீர். இந்த ஊர், இந்த மக்கள் கூடி வாழுறாங்க இல்லையா, அந்த ஊருக்கு பேர் என்னவா இருந்திருக்கு? பாடி சேரி. இன்னுமே நமக்கு வந்து நிறைய ஊர்கள் சேரி சேரின்னு முடியும், நிறைய ஊர்கள் வந்து பாடின்னு முடியும். பாடின்னு முடியற ஊர் வந்து காட்பாடி, அதெல்லாம் வந்துட்டு பாடின்னு முடியுது. அதே மாதிரி சேரி, பாண்டிச்சேரி, அதெல்லாம் சேரின்னு முடியுது. மரம் வந்து கொன்றை காயா, கொன்றை மலர்கள் மஞ்சள் கலர்ல பூக்கும், அந்த கொன்றைதும் காயாவும் தான் அங்க உள்ள மரமா இருந்திருக்கு. அடுத்தது பூ வந்து முல்லை தோன்றி. முல்லை பூ உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. தோன்றி அப்படிங்கிற மலரும் வித்தியாசமா இருக்கு. தோன்றி முல்லைங்கிறது இந்த நிலத்துக்கு உரித்தானதா சொல்லியிருக்காரு. அடுத்தது பறவை. பறவை வந்து காட்டுக்கோழி, மயில். மயில் வந்து அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் இருக்கு. மயில் வந்து இதுக்கும் உரியது, குறிஞ்சிக்கும் உரியது. காட்டுக்கோழி அது பாத்துக்கோங்க. விலங்கு வந்து முயல், மான், புலி. அங்க உள்ள விலங்குகள் இங்கேயும் வரும், இங்க உள்ள விலங்குகள் அங்கேயும் போகும். இருந்தாலும் இங்க எதை சொல்றாருன்னா, முயலையும் மான், சாப்டான விலங்குகள் இதெல்லாம், முயலும் மானும், புலி அத சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் இந்த கருப்பொருள், முல்லைக்குரிய கருப்பொருள். முல்லைனா உங்களுக்கு அப்படியே இந்த காடு, அந்த காட்டுல ஆணிரைகள் மேயுது, இடையர், இடைச்சியர் அதை வந்து ஓட்டிட்டு போறாங்க, திருமால், இதெல்லாம் நினைவில் வரணும். அவ்வளோதான்.